ஆட்சிக்கு வந்து ஆள் வந்து நிக்க கண்ண மட்டும் தெரியல, வாயை பண்ண இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போகுது. ஏன்னா நான் தங்கச்சியோட வருத்தப்படாங்க, ஏன்னா தங்கச்சி இப்போ பழக்கம் இல்ல, ஒரு 5 வருஷமா நம்ம பழக்கம், அதான் ஜாலியா பேசுறோம் நாங்க. ஆமா, நாங்க அதெல்லாம் நம்ம நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி உறவுன்றது பல வருஷமாக இருக்கின்றது. அதுபோல் நாங்க வந்து இந்த மானவத்தம் சூழ் சொல்லலாம் பார்க்க மாட்டோம். அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய திறமைய நம்பி ஒரு ஒரு பெரிய மேடைக்கு நீங்க வந்து போயிட்டு வந்திருக்கீங்க. பிக்பாஸ் மேடையை நான் வந்து சொல்றேன், ஒரு கிராமத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை பார்த்து ஒரு மக்களுக்கான ஒரு டிக்டாக் அப்படிங்கறது மூலமா ஆரம்பிச்ச நீங்க உங்களுடைய அந்த வெள்ளந்தி மனசுக்காகவே வந்து இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்க இல்லையா? அந்த மேடைக்கு போன காரணமே எல்லாருமே நான் அவங்க நண்பர்கள் தான், மத்த யாரும் எனக்கு அவங்க சப்போர்ட் கமாண்ட் அடிச்சு வாங்கி அவங்க போட பத்தி நான் இந்த மாதிரி வந்திருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இந்த குடியாரம் குடிமகன் குடிமகன் ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டில்ல வந்து எங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். அதுல கேட்கணும் கேள்வி என்ன, இவங்க குடிமகன் பண்ண எடுத்துறாங்க என்ன கேட்கணும், என் குடியார பையில அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு கமெண்ட் அனுப்பிச்சுக்கணும். நான் போஸ்டிங் கொடுத்து ஆனந்த் போட்டேன், எனக்கு தெரியாது பார்க்க வந்து கண்ட மணி கிழிச்சுக்கணும் என்ன போட்டு. சரி ஓகேன்னு விட்டாச்சு. சரி ஓகேன்னு விட்டுட்டீங்களா? என்னன்னு சரி ஓகேண்ணு. அதுபோக வந்து இந்த குடிமகனுங்கிற இந்த படத்தில் வந்து எடுத்தது வந்து என்னன்னா நம்ம அவங்க சின்னதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வாங்கி சிம்பிளாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், ஏன்னா கீழேருந்து மேலே வருது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அவ்வளோ பட்டிருக்கேன். அதனால் வந்து அது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன். நான் சின்ன யூடியூப் சேனலுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பேன், ஏன்னா தெரியும். அதுபோக வந்து இந்த படத்தை எடுத்துருங்க, இந்த படத்தை டைரக்டர் பார்த்தேன் டைலர்லேருந்து வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும், எதார்த்தமாக இருக்குமோ அது எதார்த்த மாதிரி இருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிச்சோம் தெரியும். தங்கச்சி மறக்க முடியாது. ஒரு கடிதம் வந்து வந்திருக்கிறது, அந்த கடிதத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து வாசிச்சே ஆகணும். நான் வந்து கற்று படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு.
அதுதான் ஆசிரமம் இல்லைனா. அண்ணா இப்போ வந்து என்ன கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்கண்ணே, ஓகேவா? ஐயோ இங்கிலீஷ் தெரியாதுண்ணே. இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது தெரியாது. ஏப்பா இவ்வளோ கண்டென்ட் ரெடி பண்ணிக்கல, இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்களே. வெறும் அரை குறை. ஆமாம் நீ அவனை ஆனந்த இப்போ படிச்சோன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது அவனுக்கு. இப்போ கிளாஸ் சேர்த்துருக்கேன் அவனா. நலம் நலம் அறிய ஆவல். அண்ணா கொஞ்சம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்றீங்களா? ரொம்ப மோசமா பேருக்கு அப்புறம் படிச்சு பாருங்க. நலம் 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 அறிய அவள். தலைவரே வணக்கம். நான் உங்க மிகப்பெரிய உலகத்துல. அடுத்து உங்ககிட்ட பல நாளா சில கேள்வி கேட்கணும்னு ஆசை. அதுல ஒண்ணு, உங்களுக்கு ஏன் பேப்பர் ஐடி பிடிக்காது? பேப்பர் ஐடி பிடிக்காதுல்ல, பேப்பர் ஐடி பிடிக்கும். என்ன பேப்பர் ஐடியால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதே நான் பேப்பர் ஐடியா, பேப்பர் ஐடினா இந்த கமெண்ட் அடிக்கிறது எனக்கு தெரியாது. பேப்பர் ஐடி அவனுக்கு பிடிக்கும். அவனை நான் டெய்லி ரெண்டு அரைத்து குடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும், அவனு கமெண்ட் அடிச்சு அவனுக்கு தூக்கம் வரும். சூப்பர். அவர் இங்க இருக்காருன்னு ஒரு தகவல். ஒருவேளை அவர் இங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படிக்கு உங்கள் பாசமிகு ரசிகர். அது வந்து வேண்டாம், இருந்தா அவனை தம்பி கூட்டு போய் நான் பாசமா வேற மாதிரி இருந்துக்குவேன். கண்டிப்பா இருக்கும், இங்க எனக்கு ஐடி இல்லாம இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கிறதும் செய்யுது, கண்டிப்பா இருக்கும். சூப்பர் 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 மேம், தேங்க்யூ சோ மச் உங்களுடைய இந்த சப்போர்ட் வந்து கொடுத்ததுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாஸ்டர் மணி மாஸ்டர் அவர்களை வந்து நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். அந்த ஹூக் ஸ்டெப் வந்து ப்ளீஸ் நீங்க ஜிபி முத்து அவர்கள் கூட வந்து நீங்க ஆடியே தீரணும் என்பது எங்களுடைய ஆசை. தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. கோமாளி லான்ச்ல கோரியோ பிடிச்ச என்ட்ரி அங்க ஒரு பண் நடந்தது, எப்படி சொல்லாம இருந்தா தெரியல. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து கலாச்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். இவருக்கு என்ன வேற கண்டஸ்டன்ட் மேலே என்ன இதுன்னு தெரியல, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து டெலிகாஸ்ட்ல பார்த்தேன். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இவரும் கலாச்சி இவரையும் கலாச்சி வந்து ஒரு லைட் பண்ணேன். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து அந்த வார்த்தை மட்டும் வரல, அது மியூட் பண்ணிட்டாங்க. பிப்பாஸில் வந்தாரு நக்கிட்டு போயிட்டாருமாங்க, அந்த வார்த்தை மட்டும் வரல பாட்டில். அதான் ரோசம் கேட்டேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல? ஆமாம் சூப்பர். ஸோ அதை வந்து எனக்கு ஆக்சுவலி எப்படி சொல்கிறது தெரியல, செம்மையாக என்ஜாய் பண்ணார். அதை டெலிகாஸ்டில் தான் நான் வந்து பார்த்தேன். ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணார். ஸோ ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் கவர்மெண்ட் தானே. ஆனால் எனக்கு என்னென்னா பிப்பாஸுக்கு இருக்க முடியல, அதான் ஒரு பெரிய சூழ்நிலை. அது வீட்டு வீட்டு சூழ்நிலையால் வந்துட்டு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து ஆமாம் சண்டே பக்கம் வந்துட்டேன். கணப்பன் இருக்காதா இருக்கிறாம்மா சன்னியிலிருந்து பார்ப்பதற்காக பிக் பாஸையே விட்ட ஜிபி முத்து அவர்கள். ஆமா இருக்கு மறுபடியும் மாட்டி விடல. அதாவது தாயே நீ செய்ய வேணாம், தாயே நீ செஞ்சதே போதும். அது எவன் ஐடி ஓபன் பண்ணாலும் அடுத்த சீன் தான் எடுத்து போடுறான் போதில். அது நேவருக்கு பண்ண வச்சது நேவருக்கு. மக்களுக்காக ஒரு மூணு ஹூக் டயலாக் இருக்கு நம்ம ஸ்டெப் ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி. ஒன்று இப்போ நீங்கள் வந்து சொன்ன விஷயம், அது அது ஒன்று சொல்லணும். அப்புறம் எப்போது போல சார் பயலே நான் பயலே. இப்போ முன்னே செத்தா பயலே நார பயலே. அதுக்கப்புறம் நக்கு நக்கங்கிற வந்து வந்து இப்போ சொல்லல, அது என்ன டிக்டாக்ல சொன்னீங்க. டிக்டாக்ல என்ன நினைச்சுன்னா டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணிச்சுல வந்து நான் ட்வீட் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ஒரு ட்வீட்டை வச்சிருந்தாங்க, அசிமானம் வச்சிருந்தான். அப்ப சரியான கோபத்துல என்ன நக்குங்கிற வார்த்தை முன்னாடி சொன்ன வார்த்தை இப்ப பார்த்து வந்திருக்கு. அது எனக்கு கூட தெரியாது, நான் சனி மாஸ்டர் கூட போனேன். அடுத்த லெட்டர் படிக்கிற வீடியோ ஊருக்கு வந்து 1.5 மாசம் ஆகுது. இப்போ எனக்கு லெட்டர் படிக்கணும்னா நான் அங்கே போய் அந்த காட்டில் உட்காந்து படிச்சுதான் அது இன்ட்ரெஸ்டே வரும். இப்போ நீ 10 நாளில் போயிடுவோம், போய் லெட்டர் முடியும் கட்டி போட்டுருவோம். சூப்பர் ஓகே ஓகேண்ணே. அடுத்து உங்களுடைய லைன் அப் ஆஃப் படங்கள் வந்து எத்தனை இருக்கு? நிறைய பேர் உங்களை நார்த்லேருந்துலாம் கூப்பிடுறாங்களாமே பாலிவுட்.
தமிழே ஒழுங்கா வர முடியும். இதுல நாட்டுல இருந்து கும்பிடுறவங்க என்ன கண்டிப்பா வந்து குடிமகன் படத்தை வந்து நீங்க எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் பார்த்தேன், அந்த டைம் வந்து ரொம்ப இதார்த்தமா இருக்கு. ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும், ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்த்து. ஒரே ஒரு விஷயம், சூப்பர்னா ஓகே. இப்போ வந்து டான்ஸ் வந்து நம்ம பார்த்தறலாமா? சோ இந்த ஒரு மேடையை வந்து நிரப்புவதற்காகவும் இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காகவும் நம்ம கூட அருண் அரவிந்த் அவர்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க மூணு பேரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் மணி அவர்களே. சாரி, உங்களை அடிக்கடி மேடை கூட்டி இப்படி டான்ஸ் ஆட வைக்கிறோம்னு சொல்லிட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது. இன்னும் பல மேடைகள் போற வரைக்கும் இந்த எனர்ஜியை வச்சுக்கணும் கையில வாயில எல்லா இடத்துலயுமே. ஜீப்பு முத்தண்ணே, கடைசி இறுதியாக வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருமே நன்றி. எல்லாருமே நீங்க வந்து வண்டியில போச்சு மெதுவாட்டு போங்க, கண்டிப்பா அது முக்கியம். ரொம்ப போவாங்க, ஒரு 50-60 போனா 20 தான் போவேன், 50-60 போவேன். நீங்க 20 போ அண்ணே. இன்னொரு ஒரு வாழ்க்கை, நல்ல இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு குடும்பஸ்தனாக நீங்க கொடுக்கும் ஐடியா இல்ல வந்து ஒரு நான் கத்துக்கிட்டேன் பாரு இத நான் வந்து எல்லா குடும்பஸ்தன்களுக்கும் சொல்றேன் அப்படின்னா என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்க? அது என்னச்சுன்னா மனைவி. நம்ம வீட்டில் மனைவியை வந்து நம்ம ரொம்ப பாசமாக இதாக இருந்தால் நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா போயிடும். என் மனைவி ஏண்டா ரொம்ப ஒரு இதாக இருந்தா அதனால இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சூப்பர். ஆனால் அவ்வளோ சொல்லுவாங்க தீப்பிட்டு கூட அப்படி கூட நான் அப்பெல்லாம் போனேன். நான் குடும்பத்தில் நான் எப்படி பண்ணலையும் என் வீட்டில் பிள்ளைகளையும் என் மனைவி கிட்ட தெரியும். மற்றதில் வந்து இதெல்லாம் வரதான் செய்யும், டிக்டாக் இதெல்லாம் வரதான் செய்யும். அதில் வந்து அப்படி இருப்பேன், ஆனால் நேரில் வேற மாதிரி இருப்பேன். நீ வேற மாதிரி, நீ வேற எங்கேயோ போயிட்டு. நன்றி, இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப வந்து என்னன்னா நீங்க முடிஞ்சிச்சு. நீங்க எப்போது போல இதை புடிச்சிட்டு அப்படியே குடிமகான் அப்படிங்கிற விஷயத்த
வந்துட்டோம் இந்த விழாவுக்கு. ஸோ ஜிபி முத்து அவர்களுக்கு வந்து நம்மளுடைய குடிமகான் படத்திலிருந்து ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்பதற்காக மணி அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். நான் படத்தை பார்த்துட்டேன். சீரியஸ்லி ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்ட், நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மணி அவர்களே, ஜிபி முத்தனே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.